இதுவரை க்ரூ மீடியா ரூம் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் எங்க சேனலோட அப்டேட்ட தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி அப்டேட்ட தெரிஞ்சுக்கங்க. வணக்கம். நமது சென்னை ராதா இன்ஜினியரிங் நிறுவனத்திலிருந்து குரு நியூஸுக்காக பிடிஆர் சிவகுமார். தலைப்புச் செய்திகள். கஃபியர் டே 10th சிறப்பான கொண்டாட்டம், இதை பற்றி விரிவாக பார்க்கலாம். கஃபியர் டே 10th கொண்டாட்டம் சென்னை ராதா இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் பணியாளர்களின் நலனில் அக்கறையுடன் சுகாதாரமான மற்றும் ஆரோக்கியமான உணவினை வழங்கி வருவது அனைவரும் அறிந்ததே. அதனை குறித்த நேரத்தில் அளித்து சேவையாற்றி வரும் கேன்டீன் பணியாளர்களை கௌரவிக்கும் விதமாகவும் ஊக்கப்படுத்தும் விதமாகவும் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் 18th அன்று கஃபியர் டே ஆனது கடந்த 9 கொண்டாடப்பட்டு வருகிறது. அவ்வகையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் 18th அன்று அனைத்து சைட் கேன்டீன்களிலும் 10th கஃபியர் டே ஆனது வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. நமது அனைத்து சைட்டுகளிலும் உள்ள கேன்டீன்களை காலை, மதியம் மற்றும் இரவு என 3 வேளைகளிலும் சுமார் 3000 அதிகமான பணியாளர்கள் தினமும் உணவருந்தி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் ஒவ்வொரு ஆண்டும் கஃபியர் டே நிகழ்வின் போது கேன்டீன் பணியாளர்களை கௌரவப்படுத்தும் வகையிலும் ஊக்கப்படுத்தும் வகையிலும் பல்வேறு நிகழ்ச்சிகள் மேற்கொள்ளப்படும். அதனுடன் கூடுதலாக அனைத்து பணியாளர்களுக்கும் ஃபுட் வேஸ்ட் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. அவ்வகையில் இந்த ஆண்டும் கஃபியர் டேயில் நம் நிறுவனத்தின் கேன்டீன் சேவையினால் நமது பணியாளர்கள் அடையும் பலனையும் மற்ற நிறுவன பணியாளர்கள் கேன்டீன் வசதி இல்லாததால் அடையும் இன்னல்களை தெரியப்படுத்தும் விதமாக குறும்படமானது திரையிடப்பட்டது. இதனால் நமது பணியாளர்களுக்கிடையே கேன்டீன் பணியாளர்கள் மற்றும் நமது நிறுவனத்தின் மீதான மதிப்பானது வெகுவாக உயர்ந்தது. மேலும் கொரோனா பேண்டமிக் காலங்களில் நேரம் தவறாத நமது கேன்டீன் பணியாளர்கள் சேவையை பாராட்டவும் கௌரவப்படுத்தவும் மைண்ட்போல் சர்வே ஆப் வாயிலாக எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பில் கேன்டீன் பணியாளர்களை எவ்வாறு வாழ்த்துவது மற்றும் நன்றியினை தெரிவிக்க விரும்புகிறீர்கள் என்ற வினாவுக்கு வாக்களித்த 2530 பணியாளர்களில் 1033 பணியாளர்கள் ஆரத்தழுவி வாழ்த்த விரும்புவதாகவும், 503 பணியாளர்கள் பூங்கொற்று கொடுத்து வாழ்த்த விரும்புவதாகவும், 501 பணியாளர்கள் பரிசுகள் கொடுத்து வாழ்த்த விரும்புவதாகவும், 493 பணியாளர்கள் விருது வழங்கி கௌரவிக்க விரும்புவதாகவும் வாக்களித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து அனைத்து சைட்டுகளில் ஆர்எம், டிஆர்எம் மற்றும் அனைத்து துறை மேலாளர்களும் கேன்டீன் துறையில் பணிபுரியும் பணியாளர்களை கௌரவிக்கும் விதத்தில் தங்களது கருத்துக்களை கேட்டறிந்தும் பரிசுகளை வழங்கியும் விழாவை சிறப்பித்தனர். உணவே நம் மருந்தாக இருந்தோமே சிறந்து, மெதுவாக மறந்தோமே மருந்தேனம் விருந்து. இலையோடு சுடுசோறு படும் போது நார் சத்து செயற்கை இறை போட்டு நன்றாகினோம். கொதிக்காத காய் தின்று கிளி பூனை தெம்பாச்சு அறியாமல் அறிவை நாம் ஐந்தாக்கினோம். கை கொத்தல் அரசிக்குள் கருவாகும் ஊட்டம் இயந்திரத்தில் தீட்டி கருவருகிறோம். பாலுக்குள் பதமாக பயிராகும் புரதம் அதிநேரம் சூடேற்றி அதை அழிக்கிறோம். உணவே நம் மருந்தாக இருந்தோமே சிறந்து, மெதுவாக மறந்தோமே மருந்தேனம் விருந்து. மருந்தேனம் விருந்து
ஜிஓசிபி சைட்டு டைரக்டர் ஸ்பீச். நமது ஜிஓசிபி சைட்டில் கஃபியடைய கொண்டாட்டத்தில் நமது இயக்குநர் திரு வி ஆர் ராமு அவர்கள் கலந்து கொண்டார். அப்பொழுது கேன்டீன் பணியாளர்களை கௌரவிக்கும் வகையில் தனது கருத்துக்களை கூறினார். அவர் கூறுகையில், இத்தருணத்தில் நமது நிறுவனத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு கேன்டீன் பணியாளர்களின் சேவையை கௌரவிக்கும் விதமாக கடந்த 10 ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த கஃபியடே நிகழ்ச்சி கொண்டாடப்பட்டு வருகிறது. இதற்கு முக்கிய காரணம் என்னவென்றால், இங்கு வருடா வருடம் நமக்காகவே கேன்டீன் பணியாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்கள் நமக்கு சொந்தமோ அல்லது பந்தமோ இல்லை, இருந்தாலும் இவர்கள் அனைவரும் போலவே தமது வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இப்படி ஒரு அருமையான உணவை தயாரித்து நமக்கு தருகிறார்கள் என்றால் அது வெறும் பணத்திற்காக மட்டுமல்ல, அவர்கள் அதை முழு மனதோடு சமைப்பதால் தான் இதை இவ்வளவு சுவையாக சமைத்து தருகிறார்கள். இதற்காக நமது கேன்டீன் பணியாளர்கள் அனைவருக்கும் நமது இயக்குநர் அவர்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து பேசிய நமது இயக்குநர் அவர்கள், ஏன் கேஃபியர் டேவை கேன்டீன் பணியாளர் திரு ராமகாந்த் மாலிக் அவர்களின் பிறந்த நாள் என்று கொண்டாடுகிறோம் என்று விளக்கமளித்தார். அதில் திரு ராமகாந்த் மாலிக் அவர்கள் நமது நிறுவனத்தில் கடந்த 15 ஆண்டுகளாக கேன்டீனில் மாஸ்டராக பணிபுரிந்து வந்தார். இவருடன் மூத்த பணியாளர்கள் பணிபுரிந்த போதும் திரு ராமகாந்த் மாலிக்கிற்கு மட்டும் ஏன் நாம் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்றால், அதற்கு முக்கிய காரணம் இவரின் கடின உழைப்பு, பணி மீது உள்ள ஆர்வம்தான் பணியாளர்களுக்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைத்து சேவை செய்து வந்தார். மேலும் அவர் பணிபுரிந்தவரை அவர் மீது எந்த ஒரு புகாரும் வந்ததில்லை. அது மட்டுமல்லாமல் தான் கற்றுக்கொண்ட சமையல் கலையை 50க்கும் மேற்பட்ட பணியாளர்களுக்கு பயிற்சி அளித்துள்ளார். அதனால்தான் அவர் பிறந்த நாளை கஃபியர் டேவாக கொண்டாடி வருகிறோம். ஆனால் தற்போது திரு ராமகாந்த் மாலிக் அவர்கள் வயது முதிர்வு காரணமாக 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு ஓய்வு பெற்றார். இருப்பினும் அவர் பணி மீது ஆற்றிய நற்தொண்டுகளை என்றும் மறவாமல் வருடா வருடம் இந்த கஃபியர் டேவை கொண்டாடி கேன்டீன் பணியாளர்களை மகிழ்விப்போம். கடந்த 17ஆம் தேதியன்று திரு ராமகாந்த் மாலிக் அவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அவரின் நலனை விசாரித்து மட்டுமல்லாமல் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ரூபாய் 5000 பரிசு வழங்கினேன். அவர் நமது நிறுவனத்திலிருந்து சென்ற பிறகும் நாம் அவரை நினைவில் வைத்திருப்பது என்ன காரணம் என்றால், அவர் என்னுடைய நண்பரோ அல்லது உடன்பிறப்போ அல்ல, தன்னுடைய வேலையை மிகவும் நேர்த்தியான ஈடுபாட்டுடன் மற்றும் தனித்துவத்துடன் செய்பவர். அது மட்டுமல்லாமல் அவர் மற்றவருக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருந்த காரணத்தினால்தான் அவரை நாம் மறக்காமல் நினைவில் வைத்திருக்கிறோம். அதே போன்று நிறுவன தலைவர் சேர்மன் அவர்கள் கடந்த 38 ஆண்டுகளாக சமையல் துறைக்கு மட்டும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார். அதில் ஏதேனும் சிறிய தவறு ஏற்பட்டால் உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும். அதனால்தான் அனைத்து சைட்டுகளிலும் உள்ள கேன்டீன்களில் நல்ல முறையில் சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமையல் செய்து பரிமாறி வருவதால் தான் நம் நிறுவனம் நன்றாக பெர்ஃபார்மன்ஸ் செய்து வருகிறது என்று நமது இயக்குநர் திரு வி ஆர் ராமு அவர்கள் குறிப்பிட்டார். बाकी काम में कुछ गड़बड़ करेगा तो भी छोड़ देगा, लेकिन हम काम अच्छी से नहीं किया है ये वो ऐसा करके प्रॉब्लम है तो तुरंत आपको हमारे ऊपर एक्शन लेते हैं। இது போன்ற நமது நிறுவனத்தின் செய்திகளுக்காக குருநியூஸில் இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் யூடியூப் சேனல் குரு மீடியா. உங்களுக்காக தொகுத்து வழங்கியது பிடிஆர் சிவகுமார். நன்றி, வணக்கம்.